வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தானே புயல் வந்து வருது, மழை வருதுன்னு எல்லாம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்களே, அதனால் கொஞ்சம் லேட்டாக இருந்தோம். நம்ம புதன்கிழமையே கிருத்திகன்றதுனால செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எல்லாம் வேலையும் முடிச்சதுனால ஒன்றும் பெருசாக இல்லை, க்ளீனாக இருக்கிறதுனால எந்த வேலையும் இல்லை. பூஜை சாமான் வந்து கழுவுற வேலைலாம் இல்லை, அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சுண்டை குழம்பு சுண்டை வச்சுன்னுக்குறேன், டீ போட்டு குடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு இதில் தான் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் வாங்கினு வர சொன்னு தோசைக்கு போடலாம் அப்படின்ட்டு சோளம், அப்புறம் வந்து கொஞ்சம் சிறுபருப்பு தீர்ந்து போச்சு, சிறுபருப்பு. அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரியாணிலாம் செய்யும்போது கடலை எண்ணெய் வந்து அந்த டேஸ்ட் வரல, அதனால் வந்து பார்ச்சின் வாங்கி வர சொன்னேன், கம்பு சோப்பு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மல்லிகை பொருள் வாங்கி வர சொன்னேன். நம்ம விளக்கு ஏற்றின அகல் விளக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா வந்து இந்த பவுட்ரு போட்டு ஊற அப்படியே வச்சுட்டேன். அது வந்து இப்போ வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் வந்து வீடெல்லாம் பெருக்கலை, சரி குளிச்சுட்டு பெருக்கிக்கலாம் அப்படின்ட்டு சுண்டு குழம்பு சுண்டிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரெட் சுண்டு குழம்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தோரம்பருப்பு சாம்பார் வச்சுன்னா மீந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சுண்டு குழம்பு ஆக்கிடுவேன். இது வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு காலையில் ஊற வைக்க சொன்னாங்க, அதனால் ஊற வச்சேன். எனக்கு இல்லை, எனக்கு பிடிக்காது இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் சட்னி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தான் வதக்கி வச்சுருக்கிறேன். இதை அரைச்சிட்டு அப்படியே தோசை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப மெய்யாக அரைக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு அரைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைடே இல்லையா, அதனால் சரி நம்ம வாசப்பட்டி ஆண்டை வந்து பூ போட்டு வைக்கலாம் அப்படின்றதுனால பூ போட்டிருக்கேன். இந்த பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்காக நான் வந்து வாங்கினது, திங்கட்கிழமை வாங்கினது. அதனால் கவரில் போட்டு அப்படியே நல்லா சுற்றி வச்சுருவேன், சூப்பராக இருக்கும். அப்படியே தான் இருந்தது, நல்லா இருந்தது. நான் கோலம் போட்டாச்சு, சாமிக்கு ரெண்டு டைம் வச்சாச்சு, அப்புறம் இந்த பூ இருந்தது. சரி இதில் போட்டு வைக்கலாம் அப்படின்றதுனால எல்லாம் போட்டுருக்கேன். அன்றைக்கி வந்து கரண்ட் இல்லை, அந்த டைமில் கரண்ட் இல்லை, போய் போய் வந்து நின்றது. ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்தது, லாஸ்ட்டில் நைட்டு எடுத்துட்டாங்க. இது வந்து பால் காய வச்சுனுக்குறேன். பாத்திரம் வந்து என்னுடைய பெரிய பையன்தான் கழுவினுக்குறான். லீவாக இருக்கும்போதெல்லாம் அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, வேணான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டான், பரவாயில்ல டெய்லி நீ செய்கிறல நான் ஹெல்ப் பண்ணுறேன்னுவான். சரி நானும் அவனை விட்டுருவேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். சரி இந்த சாரி வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணது, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டைமு கட்டுறேன் நினைக்கிறேன். பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக்கு. சரி அதுதான் கட்டியிருந்தேன், அது மணி இருந்தது அதையும் போட்டிருந்தது, நல்லாயிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, பெரிய பையன் வந்து பாத்திரங்கள் அதெல்லாம் எடுத்து வந்து ஒரு முறையில் போட்டுருக்கோம். அப்புறம் சின்ன வந்து வீடு பெரிய கொடுத்தான், நான் டிஃபன் செய்து முடிச்சிட்டேன். அது இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், சாமி போடுறோம், வெடிக்கிறோம் இல்லையா. எல்லாம் பண்ணி பூலாம் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா, பூலாம் வச்சுட்டேன் நான், எல்லாம் சமைக்கிறோம். இன்றைக்கி வந்து அந்த பூ வச்சுட்டேன் சாமி. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து எல்லாம் பூவெலாம் வச்சுட்டேன் நான், வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி பிரசாதம் பாலும் அப்புறம் வெல்லம் வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரசாதம் சட்னியில் அரைச்சாச்சு, எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் வீட்டில் இருக்கிற அன்றைக்கே. எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் டிஃபன் ஊற்றி கொடுத்தேன் நான். இது வந்து ரெண்டு பேருக்கும், பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தோசை சட்னி, எங்கள் ரெண்டு பேருக்கு இட்லி சட்னி. இது வந்து எனக்கு ரெண்டு இட்லி தான், காலையில் ரெண்டு இட்லி, மதியானம் கொஞ்சம் சாதம், நைட்டு ஒரு மூணு இட்லி தான் சாப்பிட்றேன். ஆனால் வெயிட் போட்டுனே போகுது, வெயிட் லாஸ் பண்ணணும். அது வந்து ஒரு ஏஜ் என்னன்னு தெரியல, நம்ம எப்படி இருந்தாலும் அது வந்து வெயிட் போடுது. வாக்கிங் போகலான்னு இருக்கிறேன் நானும் எங்கள் வீட்டுக்காரர் கூட, அவர் ரெண்டு டைம் போவார் கூட போகணும். அப்படியே எத்தனை வர அது பேர் வேகம்
Bà மழை வந்ததுலையா போயிட்டு பார்த்தோம். அப்போல்லாம் தழைலாம் உதிரல, நைட்டு தானே காற்று, அதனால் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. மழை, நாங்கள் போகும்போது மழை வந்துடுச்சு. சரி, காற்று எப்படி வீசுது அப்படின்ட்டு போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்துன்னு இருந்தேன் நான். அதுதான் அப்படியே வந்து என் பையன் ஏதோ சொன்னான், பயங்கரமாக காமெடி பண்ணுவான், பயங்கரமாக காமெடி பண்ணுவானா, அதை சிரிச்சிக்கினே நான் வந்து பின்னாடி போனேன் நான். அவன் கத்திரத ஏவா பின்னாடி போகிற வாமா வாமா அப்படின்னு அதை வீடியோ நல்லா இருந்தது. சரி, அப்படியே வந்து சரி ஜாயின் பண்ணி விட்டேன் வீடியோவை. இது வந்து பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு குழம்புங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் ஊற்றி நம்ம குழம்பு வைக்கிறது தான் நார்மலாக. கேரட் வந்து கூட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு சிறுபருப்பு கேரட் போட்டு கூட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை அடிச்சிக்கவே முடியல. அதுதான் சேப்பங்க, என் கார குழம்பு கூட்டு ரசம் சாதம் இன்னைக்கு எல்லாம் மதியானம் சூடாக செய்து சாப்பிட்டு முடிச்சேன். டியூஷன் போயிட்டு வந்தேன், டியூஷன் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே படுத்துட்டு இந்த மழைக்கு நல்ல தூக்கம் வருது இல்லை. நார்மலாகவே நான் ரெகுலராக கொஞ்சம் நேரம் படுப்பேன், அதனாலே வெயிட் கூடுதான்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா 5:30 என் பையன் வந்து 3 மணிக்கு டியூஷன் போனால் வந்து டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிச்சுன்னு இருக்கவே வந்து சரி எழுந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தேன். சரி, அவங்களும் வந்துட்டான். சரி, காற்றுக்கு பாருங்கள், அந்த செடியெலாம் நல்லா வந்து வளைஞ்சிடுச்சு. மழை வந்து பெஞ்சினே இருக்குது, இங்கே தெரியல, இங்கே தண்ணி இல்லை அதனால் தெரியல. ஆனால் விட்டு விட்டு மழை பெஞ்சினே இருக்குது அந்த இடத்துல, தெரியும் பாருங்கள் மழை பெஞ்சினே இருக்கிறது. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது வந்து ட்ரை ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா செடி வந்து நிறைய செடி வாங்கி வச்சுங்க. அந்த நல்ல எதுவும் வராமல் மாடு மேயாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் பண்ணி வச்சோம். அது வந்து நாய் உள்ளே பூண்டு 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 அது போட்டு வைக்கிறோம்ல, அது எல்லாம் கம்பி கம்பி எல்லாம் இழுத்து கிடக்குது, அதனால் மொத்தம் திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்து பார்க்கெலாம் வைப்பாங்களே அந்த செடி தாங்க வச்சுருக்கேன்னா புரோட்டன், அது வந்து வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம், அழகாக இருக்கும் அப்படின்றதுனால. மாடு மேயாது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அது ஏதாவது தூங்கி எழுந்து வந்தோம் இல்லையா, அதுதான் தூங்கி எழுந்து வந்து அப்படியே வந்து சரி இவனை கேட்டை திட்டாச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. அதெல்லாம் எடிட் படியாச்சு திட்டினதெல்லாம். அப்போ வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி ஊற வச்சேன். அதாவது 2 ஆயாக்கு வந்து அரிசி, டிஃபன் அரிசி, 1 அரை ஆயாக்கு மேலே சோளம், அப்புறம் வந்து 1 கால் ஆயாக்கு வந்து உளுத்து பருப்பு, 1 கால் ஸ்பூனு வெந்தயம், இதெல்லாம் போட்டு ஊற வச்சேன். சரி, நம்ம காலையில் அரைச்சி வச்சிட்டோம், நாளைக்கு நைட்டுக்கு டிஃபன் வந்து ரெடி ஆயிரும் அப்படின்றதுனால அதனால் அரைச்சி வச்சேன், ஊற வச்சேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி, நாங்கள் வந்து கிராமத்தில் இருந்தாலும் கம்பு, ராகி, சோளம் எல்லாம் சாப்பிட்ருக்கோம், ஆனால் தோசை ஊற்றி அப்படிலாம் சாப்பிட்டதில்லை. இப்போலாம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால. அன்றைக்கி மழை பெஞ்சினேருக்கு சூடாக மேகி வேணும்னு கேட்டான், அதனால் வாயின்னு வந்துட்டு செய்தேன். பெரியவன் வந்து இப்போ வேணால் எனக்கு வந்து 9 மணிக்கு செய்து கொடு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் சின்னவன் மட்டும் 1 பேக்கெட் போட்டு அவனுக்கு மட்டும் சூடாக அப்படியே செய்து கொடுத்தேன்.
கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது தாங்க இது பிடிக்குது, மற்றபடி இதெல்லாம் நல்லாவே இல்லை. எப்படியே சாப்பிட்றாங்க பசங்க. அப்படியே அத்தை வேர்க்கடலை எடுத்து வந்தாங்க, வறுத்து தான் கொண்டு வந்தாங்க கொஞ்சோண்டு, அது வந்து திருப்பி நமுத்து போன மாதிரி இருந்தது. சரி பெரியவன் வந்து இதை கேட்டான், திருப்பி வந்து வறுத்து கொடு நல்லாயிருக்கும்ன்ட்டு, அதனால் அதுதான் வறுத்து கொடுத்துனுக்குறேன். இன்றைக்கி வந்து மழை இல்லையா, ஃப்ரைடே உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு, எப்படி இருந்தது, உங்கள் ஏரியாவெல்லாம் காற்று எப்படி வீசுச்சு, இதனால் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோவும் நல்லாயிருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு மேகி. இப்போ எடுத்துன்னு போயிட்டு ஸ்பூனை போட்டு போர்க்கு போட்டு கொடுக்க போகிறேன் நான். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மூஞ்சிலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக 6 மணிக்கு விளக்கு ஏற்றுவேன். அப்போது வந்து ஒரு 5 மணிக்கு பாட்டுலாம் போட்டுருவேன் நான். ஒரு 7 மணி வரைக்கும் வந்து சாமி பாட்டு ஓடிக்கினே இருக்கும். இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள், என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அவன் சேனலுக்கு. நான் அம்மா சொல்லவே இல்லையே, என்னென்ன சேனல்னு சொல்லலையே. அவன் சேனல் இவன் பத்தியாங்க, அவன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறானா. மாமி கோனான் வரப்பா. நீ ஒரு கேம் ஆகுமா? உள்ள போயிச்சிரா. எவ்வளோ நக்கல் பிச்சைன்றது ப்ரூவ் பண்ணுற போடுறானே. Bye.